மண்டல தரணீதர மண்டலாகண்டலஸ்ய நிகில சுராசுர வந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷணஸ்ய. வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன், நாங்கள்லாம் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலன்னு நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்பதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம மூணு பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். தேசிய ஒருமைப்பாடு, தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட் விசுவா. விசுவா, என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. இல்ல, அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ள கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி சரிவால. என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா, சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயிறும் கேட்க காணோம். இவங்க கொடி மாறினாத்தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே, போய் வேலைய பாரு. மிட்டாயா பாத்தியாரா? நாம எந்த கொடி ஏத்துறோம்னு உங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வர மேன், அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடா வேலைக்கு போக போறேன்னு சொல்ற? ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம். இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல. எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு. கோவிந்த், நீயும் கூட வரியா? நான் வரேன், ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன, நான் வரேன்டா. என்ன கோவிந்த், கையில கிரிக்கெட் பாலோட வர? உஷ், பேசாம இரு.
நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பாய் மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பேசா. மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். நீதான் Boost is the secret of my energy. Our energy. My ear energy. பண்ணுங்க சார். ஏமா நீ ஒண்ணு இந்த பேட்டு பாலு எதுவும் எடுத்து வரலையா? சாச்சா இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? வடையண்டா சார் இதெல்லாம் விளையாடுவான். எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்க எல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ல். தேங்க் யூ சார். பியூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல, எல்லாத்தையும் வெளிய அனுப்பு. சரி சார். ஏமா நீ மட்டும் என் ரூமுக்கு வா. இந்த டிரஸ் வேறயா? உக்காருமா. இவரு இந்த போட்டோல இருக்கிறவரு? இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் செலுத்துவோம். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்தேன், அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை.